இரு இயேசு கிறிஸ்துவில் பிரியமான தருமை சகோதர சகோதரிகளை, வழக்கமாக சொல்லுவாங்க, கஷ்டப்படுறவன்கிட்ட சிரிப்பு இருக்காது, சிரிக்கிறவன்கிட்ட கஷ்டம் இருக்காது, கஷ்டத்துலேயும் சிரிக்கிறவன்கிட்ட தோல்வி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, எப்பொழுதுமே வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு அருமையான காரியம் பிலிப்பியர் 4:4 பார்க்கின்றோம். ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ், ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழ்ச்சியாக இருங்கள். பிரியமானவர்களே, இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற ஒரு அருமையான வாசகம்தான் இன்று நாம் வாசித்தோம். அவரோடு இணைந்து இருந்தோம் என்றால் நிச்சயம் எல்லா ஆசீர்வாதமும் உண்டு. ஆடுகளாகிய நாம் ஒருபுறம், ஆயனாக இருக்கின்ற இயேசு ஒருபுறம். இந்த ஆயன் இயேசுவோடு நாம் இணைந்திருக்க வேண்டும் என்பதை இன்று நாம் தெளிவாக சிந்திக்க இருக்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் ஒரு அழகான ஓமையின் வாயிலாக விண்ணரசை பற்றிய ஒரு காரியத்தை நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கின்றார். நம்ம வாசித்தோம் நற்செய்தியிலே, நிழக்கிழார் நிலத்துக்கு சொந்தக்காரர் தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு ஆட்களை கூப்பிட செல்கின்றார். கூப்பிட போகும்பொழுது விடியற்காலையிலே போகின்றார். விடியற்காலையில் சில பேர் வெளியில் நின்றுட்டுருக்குறாங்க, என் தோட்டத்தில் வந்து வேலை செய்ய முடியுமான்னு சொல்லி கேட்குறாரு. அவர்களும் வருகின்றார்கள். அதுக்கப்புறம் மீண்டும் 9 அளவிலே போகின்றார். வேறு யாராவது நிற்கிறாங்களான்னு பார்க்குறப்ப அங்கே கொஞ்சம் குறிப்பிட்ட பேர் நிற்கிறாங்க. அவர்களை பார்த்து, என் தோட்டத்தில் வேலை செய்ய வரியா? அவங்களும் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். அடுத்து 12 போய் பார்க்கின்றார். அப்பையும் சில பேர் வெளியில் நின்றுட்டுருக்குறாங்க, என் தோட்டத்தில் வேலை செய்ய வரியா அப்படின்னு சொன்னேன். அவர்களும் வருகின்றார்கள், வேலை செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். அடுத்து 3 அளவிலே போய் பார்க்கின்றார். ஒரு சாரார் நிற்கின்றார்கள், உள்ளே கூப்பிடுகின்றார், தன்னுடைய தோட்டத்திலே வேலை செய்ய அமர்த்துகின்றார். கடைசியாக அந்த வேலையெல்லாம் முடிக்கிற அந்த 5 ஒரு சாரார் வெளியில் நிற்கிறார்கள். அவர்களையும் அழைத்து வந்து வேலை கொடுக்குறார். இப்போ எல்லாருக்கும் வேலை முடித்து சம்பளம், ஒரு நாள் சம்பளம் அப்படின்னு வரும்பொழுது அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கின்றது. காலையிலிருந்து சாயங்காலம் வேலை செஞ்சவங்களுக்கும் 1 denarium, கடைசி 1 வந்து கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு போனவங்களுக்கும் 1 denarium. இப்போ கடைசியில் வந்தவங்களுக்கு 1 denarium கொடுக்குறப்ப மற்றவங்களுக்கெல்லாம் கூட கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பேசியபடியே எல்லோருக்கும் ஒரே மாதிரியான கூலி அங்கே கிடைக்கின்றது. பிரியமானவர்களே, இதன் வழியே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல வருகின்றார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். ஆண்டவருடைய தோட்டத்திலே வேலை செய்வதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த தோட்டம் என்பது இந்த உலகம். இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆயன், நீங்களும் நானும் ஆடுகள். ஆண்டவரோடு இணைந்து நாம் இந்த உலகில் பயணிக்கின்ற பொழுதுதான் நமக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகின்ற ஒரு காரியம் என்னவென்றால், பரிசு என்னவென்றால், அந்த மோட்சம் என்பதுதான் அந்த 1 denarium குறிக்கக்கூடிய அடையாளமாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, இப்போ நம்ம யோசிக்கலாம், விடியற்காலையில் வேலைக்கு வந்தவர்கள் யார்? அதற்கு நான் ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல முடியும். புனித பதுவை நகர் அந்தோனியார் என்று நான், பல புனிதர்கள் இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு புரிவதற்காக, புரிந்து கொள்வதற்காக ஒரு சில புனிதர்களுடைய வாழ்க்கையை மட்டும் எடுத்து சொல்லி இந்த ஓமையை உங்களுக்கு விளக்க விரும்புகின்றேன். பதுவை நகர் அந்தோனியார், அவர் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்பவே அவங்க அம்மா பிச்சைக்காரர் வெளியில் யார் வந்து நின்னாலும் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு உதவி செய்வார்களாம். யார் கஷ்டப்பட்டாலும் அவர்களுக்கு உடனே உதவி செய்ய வேண்டும் என்று உதவி செய்ய ஆரம்பிப்பார்களாம். அப்போ அந்தோனியார் சிறு பிள்ளையாக இருக்கிறப்ப கிச்சனில் அம்மா பக்கத்தில் இருந்து உதவி செய்துக்கிட்டு இருக்கிறப்ப வெளியில் ஒரு சத்தம் கேட்கின்றது. அந்த சத்தத்தை கேட்ட அம்மா, போய் பாருப்பா, யாரோ வந்திருக்கிறாங்க, நம்மக்கிட்ட உதவி கேட்கறது தான் வந்திருக்கணும், நீ போய் பாரு. அங்கே போய் பார்க்கும் பொழுது ஒரு பிச்சைக்காரர் நிற்கின்றார், உணவு வேண்டும் என்று கேட்கின்றார். ஓடி வந்து அம்மா கிட்ட சொல்கிறாரு, அம்மா சாப்பாடை கொடுத்து அனுப்புகிறாங்க, போய் போடு பிச்சைக்காரருக்கு. அப்போ இந்த சாப்பாடை எடுத்துகிட்டு போகிறப்ப அந்த பிச்சைக்காரர் சொல்கிறாரு, இந்த சாப்பாடு எனக்கு வேண்டாம். முகவாட்டத்தோடு அந்தோனியார் திரும்பி வந்து அம்மா கிட்ட சொல்கிறாரு, அம்மா நீங்கள் சாப்பாடு கொடுக்க சொல்லி சொன்னீங்க, இந்த சாப்பாடை எடுத்துகிட்டு போகிறேன், அவர் வேணான்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, வேறு என்ன வேணும்னு போய் கேளுமா, போய் கேட்டுட்டு வா. மீண்டும் அந்தோனியார் போய், ஐயா
உங்களுக்கு வேற என்ன வேணும், சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டீங்க, வேற என்ன வேணும்? அப்பொழுது ஒரு டிஃபன் பாக்ஸை அவர் குடிக்கின்றார். இதை திறந்து பாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவர் மறைந்து விடுகின்றார். அந்தோனியார் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறப்ப அதில் ஒரு இதயம் துடித்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுதுதான் அந்தோனியார் புரிந்து கொண்டார், ஆண்டவராகிய கடவுள் என் இதயத்தை கேட்கின்றார் என்பதை உணர்ந்து, சிறு பிள்ளையிலிருந்தே அவர் ஆண்டவருடைய காரியங்களை செய்கின்றவராக மாறுகின்றார். பிரியமானவர்களே, இப்போ இவருடைய லைஃப்பை நாம் யாருக்கு ஒப்பிடலாம் என்றால், விடியற் காலையிலேயே வேலைக்கு வந்தவர்கள், வேலைக்கு வந்து அவர் இவ்வுலகில் வாழ்கின்ற வரை ஆண்டவருக்காகவே பணி செய்திருக்கின்றார் இந்த பதுவி நகர் அந்தோனியார் என்று நாம் சொல்ல முடியும். சரி, இன்னும் சில பேர் 9 மணிக்கு வேலைக்கு வருகின்றார்களே, அதற்கு ஒரு புனிதரை நான் எடுத்துக்காட்டாக சொல்ல விளைகின்றேன். புனித வின்சென்ட் ஃபெரர், 46 வயசு வரைக்கும் உலக காரியங்களை தலைத்து வாழ்ந்தவர் புனித வின்சென்ட் ஃபெரர். 46 வயசில் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கிறப்ப இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகின்றார். ஒரு பக்கம் இயேசு, இன்னொரு பக்கம் வலது பக்கத்தில் புனித டோமினிக் நிற்கின்றார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு காட்சி புனித வின்சென்ட் ஃபெரருக்கு கிடைக்கின்றது. அப்பொழுது ஆண்டவர் சொல்கின்றார், எழுந்து நற்செய்தியை அறிவி என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு மறைகின்றார். இவர் அந்த நாளிலே எழுந்தவர், உடல் தெம்பு பெற்று 2 வருஷம் தன்னை பயிற்சிக்கு உள்ளாகி 48வது வயசில் ஆண்டவருடைய பணியை செய்ய ஆரம்பிக்கின்றார். பிரியமானவர்களே, நான் இவரை நாம் சொல்லலாம், ஒருவேளை 9 மணிக்கு ஆண்டவருடைய தோட்டத்தில் வேலை செய்ய வந்தவருக்கு அடையாளமாக இவரை நாம் சொல்லலாம். எத்தனையோ புனிதர்கள் இருக்கலாம், ஆனால் இவர் ஒரு புனிதர். இவர் 46 வயசு வரைக்கும் ஏனோதானு வாழ்ந்துட்டு அதன் பிறகு ஆண்டவரால் தொடப்பட்டு உள்ளே வருகின்றார். இவர் 9 மணிக்கு வேலைக்கு வந்தவர். அடுத்து 12 மணிக்கு ஒரு சில பேர் வேலைக்கு வராங்க, அதற்கு ஒரு புனிதரை உங்களுக்கு நான் கோடிட்டு காண்பிக்க விழைகின்றேன். புனித மார்டில் பர்ட், 32 வருஷம். பிரியமானவர்களே, அதாவது 64 வயசு வரைக்கும் பயங்கர சின்ன பிள்ளையிலிருந்து விவரம் தெரிந்ததிலிருந்து அவர் 32 வருஷமாக குடிக்கின்ற ஒரு பயங்கர குடிகாரர். இப்படி குடித்து கொண்டே தன்னுடைய வாழ்நாளை எல்லாம் செலவழித்தவர். 64 வயசில் அவர் தன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கின்றார். அவரை மாற்றியது எது என்றால், ஒரு ஜெபக்கூட்டம் நடக்கின்றது, அவர் பின்னாடி போய் நிற்கின்றார். நின்று கொண்டு எல்லாரையும் கை கட்டி அப்படியே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, அங்கே ஜெபிக்கின்ற வேளையில் ஆவியானவர் இவருக்குள்ளே இறங்கி வந்து இவரை தொட்டு அதே ஜெபக்கூட்டத்தில் போய் இவர் பாவசிங்கித்தனம் செய்கின்றார். அன்னையிலிருந்து இவர் முடிவு பண்ணார், இனிய வாழ்க்கையில் நான் குடிக்க மாட்டேன் என்று அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு இவர் ஒரு பணியை செய்ய ஆரம்பித்தார். தன்னை போல யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ டம்ளரில் தண்ணியை வைத்து கொண்டு இயேசுடைய பெயராலே ஜெபித்து கொடுப்பார். நிறைய பேர் மனமாற்றம் அடைந்தார்கள், குடிப்பழக்கத்திலிருந்து அவர்கள் விடுதலை கிடைத்து விட்டது. இதை பார்த்த நம்மளுடைய தாய் திருச்சபை, இவர் இறந்த பிற்பாடு இவரை குடிகாரர்களுக்கு பாதுகாவலர் என்று நாம் தாய் திருச்சபை புனித மார்டில் பர்ட்டை அறிவித்திருக்கின்றது. பிரியமானவர்களே, இவரை ஒருவேளை நாம் சொல்லலாம், 12 மணிக்கு வேலைக்கு வந்தவர்கள் லிஸ்டில், 3 மணிக்கு வேலைக்கு வந்தவர்கள் லிஸ்டில் இவரை நாம் சேர்க்கலாம். அடுத்து ஒரு சில பேர் 5 மணிக்கு வேலைக்கு வருகின்றார்கள். அதற்கு விவிலியத்திலிருந்து ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல முடியும். லூக்கா இயல் 23:43, அங்கே ஒரு கல்வன், நல்ல கல்வன் என்று நாம் சொல்லுகின்றோம், அவன் அந்த சிலுவையில் இயேசு தொங்கும் பொழுது அப்பக்கத்தில் இருந்து கொண்டு அவன் சொல்லுகின்றான், நீர் அரசு உரிமையோடு வரும்பொழுது என்னை நினைவு கூறும் என்று ஆண்டவர் சொன்னார், இன்றே என்னோடு வான்வீட்டில் இருப்பாய். சாகிற வரைக்கும் இஷ்டம் போல வாழ்ந்த ஒரு மனுஷன், இப்படிப்பட்ட மனுஷன் அந்த சாகிற அந்த கடைசி நேரத்தில் அந்த மோட்சத்தையே அவன் சுதந்தரித்து கொண்டான் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இவன் ஒருவேளை 5 மணிக்கு வேலைக்கு வந்தவர்களுக்கு ஒப்பிட்டு சொல்லலாம். அப்போ பிறந்ததிலிருந்தே ஆண்டவருக்குள்ளே இருக்கின்றவர்கள் சாகிற வரைக்கும் நற்செய்தி பணி ஆற்றி அவங்களுக்கு கிடைக்கப் போகின்ற பரிசும் எது என்றால் மோட்சம். 43 வயசு வரைக்கும் ஏனோதானன் வாழ்ந்த வின்சென்ட் ஃபெரர் மனம் மாறி ஆண்டவருக்காக கடைசி வரைக்கும் வாழ்ந்திருக்கிற இவருக்கு கிடைக்க போகிறதும் அந்த கூலி மோட்சம்.
நல்ல கல்வன் கடைசி செகண்டில் அவனுக்கு கிடைத்த கூலியும் மோட்சம். அப்போ இந்த உலகிலே இந்த ஓமையின் வாயிலாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற அருமையான காரியம் என்னவென்றால், இவ்வுலகிலே மனம் மாற்றம் அடைந்து இயேசு கிறிஸ்து ஆயன் ஆடுகளாக இருக்கிற நாம் அவரை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். அதை தான் இன்றைய முதல் வாசகத்திலே தெளிவாக பார்க்கின்றோம். எசேக்கியேல் இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் ஒரு தெளிவான காரியத்தை சொல்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தை எசேக்கியேலுக்கு வருகின்றது. ஆடுகளை மேய்க்கக்கூடிய இந்த மேய்ப்பர்கள் ஒருவேளை திசை மாறி போனாலும் கூட என் ஆடுகள் ஒன்றையும் இழந்துவிடக்கூடாது என்பதற்காக நானே இறங்கி வந்து தேடுவேன் என்று எசேக்கியேல் இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் சொல்கின்றார். பிரியமானவர்களே, நல்ல ஆயன் இயேசு கிறிஸ்து. இந்த ஆயனை பின்பற்றுகின்ற எந்த ஒரு ஆடும் இந்த உலகிலே நிலைத்து நிற்கும். எந்த ஒரு ஆடும் மற்ற விலங்குகளால் அடிக்கப்படாது, இரையாக்கப்படாது, அது எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கும் என்பதை ஆணித்தரமாக இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. பிரியமானவர்களே, இந்த திருப்பலியிலே உண்மை பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஆயன். திசை மாறி போகின்றவர்களை கூட திசை திருப்பி கொண்டு வருகின்ற ஒரு காரியத்தை ஆயனாகிய இயேசு செய்கின்றார். கடைசியாக ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்க விழைகின்றேன். சமீபத்தில் நற்செய்தி பணியாற்றுகின்றவர்களுக்கு ஒரு அமர்வு ஒசூரிலே வைத்திருந்தார்கள். அதை வழி நடத்துவதற்கு தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் ஸ்டீஃபன் அடிகளார் அவர்கள் தலைமையிலே இந்த அமர்வு நடந்தது. நாங்கள் நற்செய்தி பணி செய்கின்ற குருக்கள் மற்றும் பொது நிலையினர் எல்லோரும் அந்த இடத்திலே தங்கியிருந்தோம். சியோன் மலை என்ற தியான இல்லத்தில் என்னுடன் ஒரு மூன்று குருக்கள் தங்கியிருந்தார்கள், என்னோடு சேர்ந்து நாலு பேர். அப்போ அந்த மூணு குருக்களை பார்த்து ஒருவரிடம் பேசி கொண்டிருக்கும் பொழுது நான் கேட்டேன், நீங்கள் சாமியாராகி எத்தனை வருஷம் ஆகுது? அவர் சொன்னார், 16 வருஷம் ஆகுது. இந்த நற்செய்தி பணியை எத்தனை வருஷமாக செய்கிறீங்க? 3 வருஷமாக செய்கின்றேன். அப்போ மீந்தி 13 வருஷம் எங்கே இருந்தீங்க? அவர் சொன்னார், நான் எதுவுமே செய்யலை, என் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சுனார், எனக்கு ஒன்று புரியவில்லை, என்ன சொல்கிறீங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் சொன்னார், 13 வருஷமாக ஆயனாக ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார், ஆனால் ஆயனுக்குரிய பணியை நான் செய்யவில்லை. நற்கரணி ஆண்டவர் மீதே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அந்த சந்தேகத்தோடு பூசை வைத்து கொண்டிருந்தேன். ஒரு காலகட்டம் 13வது வருஷத்தில் அவர் பிஷப்புக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாரு, அன்பு ஆயர் அவர்களுக்கு நன்றி, 13 வருஷமாக சாமியாராக இருக்கிறேன், ஆனால் நற்கரணையில் ஆண்டவர் இருக்கிறத இதுவரைக்கும் நான் பார்க்கவில்லை. எனக்கு அந்த ஃபீலே வரல. அதனால் என்னையும் ஏமாற்றிக்கிட்டு மக்களையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறத விட இந்த குருத்துவத்தை விட்டே நான் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு அந்த கடிதத்தை எழுதி முடித்து மறுநாள் பிஷப்கிட்ட கொடுக்க போகிறதுக்கு முதல் நாள் நற்கரணை ஆண்டவர்கிட்ட போய் வச்சு ஜெபம் பண்ணியிருக்கிறார், ஆண்டவரே நீங்கள் இருக்கீங்களாங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் இருக்கிறது உண்மையானால் இன்று இரவு என்கிட்ட வந்து பேசுங்க. அந்த லெட்டரை வச்சுட்டு இவர் படுக்கைக்கு போயிட்டார். இரவு இவருக்கு ஒரு கனவு. அந்த கனவில் இயேசு கிறிஸ்து வந்து அவருக்கு முன்பாக தத்ரூபமாக நின்று அப்படியே அவரை ஆசீர்வதிக்கின்ற ஒரு காட்சி. இதை பார்த்தவுடன் அருகிலே வந்து முழங்கால் படியிட அவர் தலையில் இயேசு கையை வைத்து, உன்னை பெயர் சொல்லி அழைத்தவன் நான் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு மறைகின்றார். தூக்கத்திலிருந்து எந்திரிச்சப்ப இவருக்கு 2 மணி, கால் மணி நேரமாக உடம்பு முழுக்க அப்படியே வேர்வை சொட்டி கொண்டிருக்கின்றது. அன்னைக்கு முடிவு பண்ணார், செத்தாலும் இந்த குருத்துவத்தை விட்டு நான் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணி 3 ஆண்டுகளாக இந்த நற்செய்தி பணியை செய்து கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்களே, ஆயன் இயேசு கிறிஸ்து அவர்களால் இந்த உலகில் அனுப்பப்பட்டவர்கள் திருத்தந்தை தொடங்கி குருக்கள் வரை ஆயர்களாக மக்களை வழி நடத்துவதற்காக அமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். ஒருவேளை இந்த மேய்ப்பர்கள் தங்களுடைய வேலையை சரிவர செய்யாமல் இருந்தாலும் அவர்களையும் திசை திருப்பி அவர்களுக்கும் சரியான பாடத்தை புகட்டி நேர் வழிக்கு கொண்டு வருகின்ற ஒரு நல்ல ஆயன் இயேசு கிறிஸ்து. ஆகவே இவ்வுலகில் அந்த ஆயன் இயேசுவை அவர் கொடுக்கின்ற அந்த ஆசிர்வாதத்தை பெற்று அவருடைய குரலுக்கு செவி கொடுத்து நாள்தோறும் அவர் வழியில் நடப்போம். விண்ணகம் என்ற பரிசை சுதந்தரித்து கொள்ள நம்மையே தயார் செய்வோம். அதற்கான அருளை இந்த திருப்பலியில் கேட்டு ஜெபிப்போம். ஆமேன்.